بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வின் அளப்பரிய அருளின் காரணமாக புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய முதல் இரு பகுதிகளை நாம் நிறைவு செய்து இப்பொழுது சிறப்பான இறுதி 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலும் நாம் ஒரு இரவை நாம் கழித்துவிட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் இந்த ஹுத்பாவுடைய உரையில் இறுதி 10 நாட்கள், அதிலும் குறிப்பாக அந்த கடைசி 10 இரவுகளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 5 அமல்கள், அதேபோல் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய 5 விடயங்களை பற்றி சுருக்கமாக நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள், அதேபோல் இந்த நாட்களுடைய இரவுகள் என்பது வருடத்தில் நாம் அடையும், நாம் சந்திக்கும் சிறப்பான இரவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சிறப்புக்குரிய நாட்கள். அந்த நாட்கள் வருடத்திலே வரக்கூடிய அந்த 10 நாட்கள் சிறந்ததா, அல்லது ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் சிறந்ததா என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் அந்த 10 நாட்களுடைய பகல் காலங்கள் ரமதானுடைய கடைசி 10 நாட்களின் பகல் நேரங்களை விட சிறந்ததாகும். அதேபோன்று ரமதான் கடைசி 10 தினங்களின் இரவுகள், 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களின் இரவுகளை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள், இந்த இரவுகள் மிகவும் சிறப்புக்குரிய இரவுகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த 10 இரவுகளில் ஒரு இரவில்தான் புனித லைலத்துல் கதருடைய இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு, அந்த 10 இரவுகளில் எந்த இரவிலே வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலங்களில் ஏனைய காலங்களை விட அதிகமாக ஆர்வத்துடன் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஜித்திஹாத் என்று சொன்னால் அதிக ஆர்வம் எடுத்து, முயற்சி எடுத்து, கவனம் எடுத்து அமல் செய்வது, அப்படி இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல ரமதானுடைய கடைசி அந்த 10 நாட்கள், அந்த 10 இரவுகளில்
எப்படி அவர்கள் அமல் செய்வார்கள் சொன்னால், ரமதானுடைய முதல் இரண்டு பகுதிகளை விட அதிகமாக கவனமாக ஆர்வமுடன் அமல் செய்யக்கூடியவர்களாக, இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய முதல் 10 தினங்களிலே இத்திகாஃப் இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? புனித மிகு லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், 10 தினங்கள் நிறைவடைகிறது, முதல் 10 லைலத்துல் கத்ருடைய இரவு கிடையாது, இரண்டாவது பகுதியிலே நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். திரும்ப நபி அவர்கள் இரண்டாவது 10 சஹாபாக்களுடன் இத்திகாஃப் இருக்கிறார்கள். 20 தினங்கள் முடிகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இரண்டாவது பகுதியிலும் லைலத்துல் கத்ருடைய இரவு கிடையாது. திரும்ப மூன்றாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நடுப்பகுதியிலும் லைலத்துல் கத்ருடைய இரவு இல்லை, நீங்கள் ரமதானுடைய கடைசி பகுதியில் தேடிக்கொள்ளுங்கள், கடைசி அந்த 10 இரவுகள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், ஃபல் யர்ஜிஉ, தோழர்களை நீங்கள் திரும்பி வாருங்கள், புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 இரவிலே இருக்கிறது, எனவே தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமதான், ரமதான் கடைசி 10 இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா தஹலல் அஷ்ருல் அவாகிர், ரமதான் கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்யல் லைலா, அந்த கடைசி 10 இரவுகளையும் இபாதத்துகளின் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். வணக்கம் செய்வார்கள் ஆயிஷா நாயகி சொல்லல, எப்படி சொல்றாங்க, அஹ்யா என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அஹ்யா என்று சொன்னால் உயிர்ப்பிப்பது என்றால், அந்த நேரங்களில் எந்த ஒரு பகுதியை வீணாக்காமல் இபாதத்துகளில் முழுமையாக கழிப்பதற்கு தான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். இரவு அந்த கடைசி 10 இரவுகளையும் வணக்கங்களின் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள். அதே வஷத்தல் மிஸ்ரா, அவர்கள் தனது வேஷ்டியை இருக்க கட்டிக்கொள்வார்கள், தனது குடும்பத்தை விட்டும் தூரமாகிக் கொள்வார்கள். ஏன், முழுக்க அந்த இரவை நன்மைகளில் கழிக்க வேண்டும், உலக காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதே போன்று தனது குடும்பத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள், இரவிலே எழுப்பாட்டுவார்கள், வணக்கம் புரிவதற்காக வேண்டி, இபாதத் செய்வதற்காக வேண்டி தனது குடும்பத்தையும் எழுப்புவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அளப்பரிய அருளினால் நாம் ரமதான் மாதத்தையும் அடைந்து இப்பொழுது அந்த கடைசி 10 தினங்கள் 10 இரவுகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். எனவே இந்த கடைசி 10 தினங்கள், அந்த 10 இரவுகள், அந்த நேரங்கள் மிகவும் பிரயோசனமானது. நாம் அந்த இரவுகளை நன்மைகளில் கழிக்க வேண்டும். முதலாவது, நாம் அந்த இரவுகளில், அந்த 10 இரவுகளில் நாம் 5 விடயங்களை நாங்கள் பேணுதலாக செய்து வர வேண்டும். இபாதத்துகளின் மூலமாக 5 அமல்களை, 5 காரியங்களை நாங்கள் பேணுதலாக நாம் செய்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதில் முதலாவது விடயம்தான் அல் இத்திகாஃப், இத்திகாஃப் இருப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, இத்திகாஃப் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுவது போன்று, வலா துபாஷிரூஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளில் நீங்கள் இத்திகாஃப் இருக்கும் பொழுது உங்களுடைய மனைவிமாருடன் நீங்கள் ஒன்று சேர வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இத்திகாஃபுடைய வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எப்படி அந்த இத்திகாஃபுடைய வணக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இத்திகாஃப் என்று சொன்னால், நாம் அந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் இத்திகாஃப் என்ற வணக்கம் நமக்கு வருடம் முழுக்க செய்யலாம். ஆனால் நபி அவர்கள் ரமதானிலே இத்திகாஃப் அதிகமாக இருந்திருக்கிறார்கள், அதிலும் கடைசி 10 இரவுகளில் முழுமையாக
இதுவரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும், அவர்கள் வஃபாத்தாகும் வரைக்கும் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏத்திகாஃப் என்ற வணக்கம் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உலக காரியங்களை விட்டு நாம் முழுமையாக நீங்கி மஸ்ஜிதுகளிலே நாம் தடுபட்டிருத்தல், மஸ்ஜிதிலே நாம் இருந்து இபாதத்துகளின் மூலமாக தொழுகை, குர்ஆன் திலாவத், திக்ர், இஸ்திக்பார், இது போன்ற வணக்கங்களின் மூலமாக நாம் அல்லாஹ்வை வணங்குவது, அதுதான் ஏத்திகாஃப் என்ற வணக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 தினங்களில் 10 இரவுகளில் நமக்கு முதலாவதாக நமக்கு சொல்லக்கூடிய வணக்கம் என்பது நபியுடைய சுன்னாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, நபியர்களுடைய வழிகாட்டலை நாங்கள் பார்க்கும் பொழுது ஏத்திகாஃப் என்ற வணக்கம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கு முடியுமானவர்கள் என்ன செய்யலாம், சிலருக்கு 10 இரவுகளும் ஏத்திகாஃப் இருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வருடத்திலே ஏதாவது விடுமுறை எடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் அவர்கள் அதாவது விடுமுறை எடுத்தால் நன்றாக இருக்கும். எதற்காக வேண்டி, நபியர்களுடைய சுன்னாவை பேணி அந்த கடைசி 10 தினங்களையும் அதிலும் குறிப்பாக 10 இரவுகளையும் நன்மைகளில் கழிப்பதற்கு. ஏன், அல்லாஹு தாலா அந்த 10 இரவுகளிலே 1000 மாதங்களை விட சிறந்த இரவை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நமக்கு நம்முடைய சக்தி கேற்றவாறு நமக்கு என்ன செய்யலாம், முடிந்தால் 10 இரவுகள் ஏத்திகாஃப் இருக்கலாம், அல்லது சிலருக்கு ஒற்றைப்படையான நாட்களில் ஏத்திகாஃப் இருக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் அதிலே கவனம் எடுக்கலாம், அல்லது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு இரவில் குறிப்பிட்ட இரவு முழுக்க நமக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியாவிட்டாலும் இரவுடைய சில பகுதி நேரம் நமக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியும் என்று சொன்னால் அப்படியே நாம் கவனம் எடுத்து இருக்கலாம். நாம் அந்த ஏத்திகாஃப் என்ற வணக்கம் அந்த சுன்னாவிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய வணக்கம் என்பது அஸ்ஸலா, கியாமுல் லைல், தொழுகையிலும் இரவு தொழுகையை நாங்கள் பேணுதலாக நாம் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ரமதான் காலத்திலே நாம் முந்திய முதல் 10-லும் 2வது 10-லும் நாம் என்ன செஞ்சிருப்போம், கியாமுல்லல் இரவு தொழுகையை நாங்கள் பேணுதலாக தொழுது வந்திருப்போம். அதே போன்று முதல் 2 பகுதிகளை விட இந்த கடைசி 10 இரவுகளில் இரவுடைய ஒரு பகுதி இரவு நேர தொழுகையில் கழிய வேண்டும். கியாமுல்லல் என்று சொல்லக்கூடிய இரவு நேர தொழுகையில் நாம் கழிய வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் ஜமாத்தாக அந்த 11 ரக்காத்துகளையும் நாம் ஜமாத்தாக தொழுவது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த கடைசி 10 இரவுகளில் எந்த இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கார் நமக்கு சொல்ல முடியாது. நபி அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 இரவுகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுமாறு சொல்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமதானில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல இன்னும் சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது, 27வது நாளை குறித்து வந்திருக்கிறது, 25, 29வது இரவுகளையும் குறித்து ஹதீஸ் வந்திருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கக்கூடாது, சிலர் என்ன செய்வார்கள், கடைசி 10 இரவுகளில் 24வது இரவிலே மட்டும் என்ன செய்வார்கள், வணக்கங்களை முழுமையாக செய்வார்கள். ஏத்திகாஃப் என்றாலும் தான் ஏனைய இரவு தொழுகை வேறு வணக்கங்களை 27வது தினத்திலே மட்டும் இரவிலே மட்டும் குறிப்பாக செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் ரமதானுடைய கடைசி முழு 10 இரவுகளிலும் ஏத்திகாஃப் இருந்திருக்காங்கன்னு சொன்னால் ஏன் எந்த இரவிலே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அந்த 10 இரவுகளை நாங்கள் வணக்கங்களில் கழிக்கும் பொழுது ஒரு பகுதி இரவு தொழுகைக்கு நாம் ஒதுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதேபோல் நாம் இரண்டாவது
நாம் கவனிக்க வேண்டிய வணக்கம் அமல்தான் குர்ஆன் திலாவத். அல்லாஹ்வுடைய கலாமை நாங்கள் ஓத வேண்டும். ரமதானுடைய முதல் இரண்டு பகுதியிலே நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிருப்போம். சிலர் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதிருப்பார்கள், சிலர் அதைவிட அதிகமாக ஓதிருப்பார்கள். ஆனால் இந்த கடைசி 10 இரவுகளில் நாம் அதிகம் குர்ஆன் திலாவத்தை அதிகப்படுத்த வேண்டும். முதல் இரண்டு பகுதிகளை விட நாம் முதல் பகுதியிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸ் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இந்த கடைசி 10 இரவுகளில், அதாவது நமக்கு முடியும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நாம் 3 ஜுஸ்கள் வீதம் ஓதினால் 10 நாட்களிலும் ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்து முடிக்கலாம். 3 ஜுஸ் வீதம் ஓதினால் 10 நாட்களிலும் நமக்கு என்ன செய்யலாம், ஒரு குர்ஆன் ஹத்ம் செய்து முடிக்கலாம். அல்லது குறைந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இரவுகளில் ஒரு ஜுஸ்வாவது நாம் என்ன செய்யணும், நேரம் ஒதுக்கி நாம் ஓத வேண்டும். அதற்கு நாம் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நாம் அந்த என்ன செஞ்சிருக்கிறோம், கடைசி 10 நாம் ஆரம்பித்து விட்டோம். தொடர்ந்து நாங்கள் இந்த குர்ஆன் திலாவத்தை அதிகப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமதான் எல்லா இரவுகளிலும் நபி அவர்களை வந்து சந்திப்பார்கள். வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு அல் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். நபி அவர்கள் செவிசாய்ப்பார்கள். திரும்ப நபி அவர்கள் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி அந்த வணக்கம் குர்ஆன் திலாவத் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த 10 இரவுகளில் நாம் குறிப்பாக அல் குர்ஆன் திலாவத்துக்கும் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இரவுகள் நாம் செய்ய வேண்டிய அடுத்த மூன்றாவது வணக்கம் தான், அதாவது அல் இஸ்திக்ஃபார் வத் தௌபா. அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் தங்களை நாங்கள் பாவம் செய்யவில்லை, தவறுகள் செய்யவில்லை என்று அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. எனவே நாம் ஒரு பகுதியை, இரவிலே ஒரு பகுதியை நாம் என்ன செய்யலாம், இஸ்திகஃபார் தௌபாவுக்காகவே நேரம் ஒதுக்கலாம். இப்படித்தான் நாங்கள் இந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த இரவு என்பது மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ஆரம்பிக்கும். மகரிபுடைய அந்த சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் அதான் வரைக்கும் அந்த இரவு இருக்கிறது. அந்த இரவுடைய பகுதிகள் 9 மணித்தியாலம் அல்லது 10 மணித்தியாலங்கள் என்று சொன்னால், நாம் இரவு நேர தொழுகையில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நமக்கு என்ன செய்யும், ஒரு சோர்வு ஏற்படும். எனவே நாங்கள் வணக்கங்களை மாறி செய்ய வேண்டும். ஒரு பகுதி நேரம் என்ன செய்யலாம், கியாமுல் லைல் இரவு நேரத்தோடு ஈடுபடலாம். ஒரு பகுதி நேரம் எடுத்து குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடலாம். இன்னும் ஒரு பகுதி நேரம் என்ன செய்யலாம், நமக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கலாம். அதிலும் இஸ்திக்ஃபார் தௌபாவுக்கு இரவுடைய கடைசி பகுதியை நாம் ஒதுக்குவோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு வரக்கூடிய அந்த பகுதியை நாம் அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலும் நாங்கள் இந்த கடைசி 10 இரவுகளில் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் ஒரு துவாவை அதிகப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் அந்த துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொண்டால் என்ன ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எதை சொல்லி நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவுவ ஃஅஃபு அன்னி. இந்த துவாவை, இந்த பாவ மன்னிப்பு பிரார்த்தனையை நீங்கள் ஓதுங்கள். இரவுடைய, அதாவது ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் நீங்கள் இதை ஓதி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன, அல்லாஹும்ம இன்னக அஃவுவுன் துஹிப்புல் அஃவுவ ஃஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இறைவா, இன்னக நிச்சயமாக நீ அஃவுவுன், மன்னிப்பாளன், பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை அழிக்கக்கூடியவன். அதே போல துஹிப்புல் அஃவுவ, நீ மன்னிப்பை விரும்புகின்றாய், நீ மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், ஃஅஃபு அன்னி, என்னை நீ மன்னிப்பாயாக.
என்ற இந்த அழகான பாவமன்னிப்பு துவாவை நாம் இந்த கடைசி 10 இரவுகளில் அதிகப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய ஏற்றில் நம்முடைய நன்மைகள் பதியப்படுகின்றன, நம்முடைய பாவங்கள் எழுதப்படுகின்றன, பதியப்படுகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தூபா லிமன், அதாவது யாருடைய ஏற்றில் அதிகமான இஸ்திகபார் இருக்கிறதோ அவருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சுப செய்து உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், நாம் இஸ்திகபாரை அதிகப்படுத்த வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு தினமும் அல்லாஹ்விடத்திலே 70 தடவைகள், இன்னும் சில அறிவிப்புகளில் 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பேன், அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திகபார் செய்வேன் என்று சொல்றாங்க. இது எல்லா தினங்களிலும். ஆனால் ரமதானுடைய நாட்களில் நாம் இஸ்திகபார் தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம், அதை அடையக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நாம், அதை தேடி நாம் அமல் செய்யக்கூடிய நாம் இஸ்திகபார் தௌபாவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் நான்காவது கவனிக்க வேண்டிய வணக்கம் தான், அதாவது அத்துஆ. மூன்றாவது நான் இஸ்திகபார் தௌபாவை சொன்னேன், நான்காவது வந்து துவா. துவாவை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும், அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் குறிப்பிடுகிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் நான் அவனுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவன் இடத்திலே பிரார்த்தனை செய்தால் நான் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, துவாவை அதிகப்படுத்த வேண்டும். இந்த 10 இரவுகளில் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் துவாவுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். துவாவுக்கென்று நாம் பிரார்த்தனைக்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிரார்த்தனையும் நாம் அதிகமாக கடைசி பகுதி நாங்கள் அதிக துவாவை அதிகப்படுத்த வேண்டும். நபியர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இரவுடைய கடைசி பகுதியில் கீழ்வானத்துக்கு வருகிறான், 3 அழைப்புகளை விடுக்கிறான், இடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு நான் அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொடுக்கிறேன், இடத்திலே துவா செய்யக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இடத்திலே அதாவது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இஸ்திகபார் தௌபா செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். எப்படி பதில் சொல்ல வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். துவா செய்யும் பொழுது முதலாவதாக நாம் நமக்கு செய்ய வேண்டும், அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்களுக்கு, அடுத்ததாக நமது மனைவி மக்களுக்கு, அதே நமது உறவினர்களுக்கு, அதே போன்று ஒட்டுமொத்த எல்லா முஸ்லிமான சகோதர சகோதரிகளுக்கு, அதிலும் உயிர் வாழக்கூடியவர்களுக்கும் மரணித்தவர்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அமைப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? துவாவை அதிகப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஐந்தாவதாக நாம் கவனிக்க வேண்டிய அமல் தான் திக்ர். திக்ருக்கும் நாம் என்ன செய்யணும்? அதுக்கார்களுக்கு நாம் இந்த இரவிலே ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும். தொழுகைக்கு ஒரு பகுதி, அதே போன்று குர்ஆன் திலாவத்துக்கு ஒரு பகுதி, இஸ்திகபார் தௌபாவுக்கு ஒரு பகுதி, துவா பிரார்த்தனைக்கு ஒரு பகுதி, அடுத்ததாக நாம் ஐந்தாவது ஒரு பகுதி அதுக்கார்களுக்கு. சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்று நமக்கு அல்லாஹ்வை புகழலாம், அல்லது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்தலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை. லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்படி தஸ்பீஹாத்துகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக ஒத வேண்டும். இதற்கு நாம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், ஒரு 100 தடவை அல்லாஹு அக்பர் நமக்கு திக்ர் செய்யலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஒரு 100 தடவை நமக்கு சொல்லலாம். எனவே இந்த 10 இரவுகளில் ஒரு பகுதியை நாம் என்ன செய்யணும்? திக்ருக்காகவே நாம் ஒதுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு, அதை நாம் தேடக்கூடிய நாம் இந்த இபாதத்துகளை நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர்,
அல் குர்ஆனை நாம் மகத்துவமிக்க அந்த இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவிலே நாம் அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, அதை தேடக்கூடிய நாம் அமல்களை இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களுக்கு சமமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. 1000 மாதங்களுக்கு சமமானது என்று சொல்லவில்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் 1001 மாதங்களாக இருக்கலாம், அல்லது 1100 மாதங்களாக இருக்கலாம், அல்லது 1000000கணக்கான மாதங்களாக இருக்கலாம். அது அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, 1000 மாதங்கள் என்று சொன்னால், உதாரணமாக நாம் இரவை 10 மணித்தியாலங்கள் என்று கணக்கிட்டாலும், ஒரு இரவுக்கு 1000 மாதங்கள் என்று கணக்கிட்டால் ஒரு மணித்தியாலத்துக்கு 100 மாதங்கள். ஒரு கணக்கெடுத்த நாம சாதாரணமாக ஒரு கணக்கெடுப்போம் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு 100 மாதங்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், வருடங்கள் கணக்கிட்டால் அதாவது ஒரு மணித்தியால நாம் அந்த இரவில் நாம் இபாதத் செய்யும் பொழுது 8 வருடங்களுக்கு மேலால் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்த நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். சுபஹானல்லாஹ். அப்ப ஒரு அந்த இரவிலே நாம் ரமலானுடைய கடைசி இந்த 10 நாட்களில் 10 இரவுகளில் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் ஒரு மணித்தியாலம் கியாமுல் லைல் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், 100 மாதங்கள் அதைவிட இபாதத் செய்த இரவு வணங்கிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஒரு மணித்தியாலம் குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், 100 மாதங்களை விட நாம் குர்ஆன் திலாவத் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிய நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இவ்வளவு சிறப்புகளை நமக்கு தருகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம, யார் அந்த புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியத்தை இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்து நலவுகளையும் இழந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் இந்த முக்கியமான நான் குறிப்பிட்ட அந்த 5 வணக்கங்களை நாம் செய்து வருவோம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் இந்த கடைசி 10 இரவுகளிலே முக்கியமான அந்த 5 அமல்களை பேணி செய்ய வேண்டிய நாம் இன்னும் முக்கியமான 5 விடயங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதில் முதலாவது தர்குல் முஹர்ரமாத். எப்படி நாம் நன்மைகளில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டுமோ, அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் நாங்கள் அதை விட்டும் தூரமாக வேண்டும். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஹராமாக்கிருக்கிறானோ அப்படியான ஹராமான காரியங்களில் நாங்கள் முழுமையாக விடுபட வேண்டும். இந்த இரவுகள் எதிலே லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் நமக்கு சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அதாவது அதிகமான பல மடங்கு நன்மைகள் அல்லாஹு தஆலா தருகிறான் என்று சொன்னால், அப்படியான சிறப்பான இரவுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, பாவங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அது இசைகளை கேட்பதாக இருக்கலாம், மோசமான காட்சிகளை பார்ப்பதாக இருக்கலாம், பொய் பேசுவதாக இருக்கலாம், கோல் சொல்வதாக இருக்கலாம். இப்படி என்னென்ன முஹர்ரமான விடயம் இருக்கிறதோ, ஹராமாக்கப்பட்ட விடயம் இருக்கிறதோ, நமக்கு பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறதோ, அப்படியான காரியங்களில் நாங்கள் முழுமையாக விடுபட வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, கஸ்ரத்துன் நௌம், இரவுடைய இந்த 10 இரவுகளை நாங்கள் அதிகமாக தூக்கத்திலே கழித்துவிடக்கூடாது. நாம் இதிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். எப்படி, எந்த ஒரு இபாதத்தையும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, தூக்கத்திலே கழித்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 இரவுகள் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா நம்முடைய ஆயுளை நல்ல ஆரோக்கியத்துடன் நீளமாக்க வேண்டும். இது நாம் நமது வாழ்விலே சந்திக்கக்கூடிய கடைசி 10 தினங்களாக இருக்கலாம், கடைசி 10 தினங்களாக 10 இரவுகளாக இருக்கலாம்.
என்ற எண்ணம் நமது உள்ளத்திலே வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இரவுடைய அதிகமான பகுதிகளை தூக்கத்திலே கழிக்கக்கூடாது. அல்லது சில பேர் இரவிலே விழித்திருப்பார்கள், எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் இல்லாமல் விழித்திருப்பார்கள். அதாவது விழித்திருப்பார்கள், அரட்டை எடுத்துக் கொண்டிருப்பார்கள், நேரங்களை வீணாக கழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியும் இருக்கக்கூடாது. இரவுகளில் நாங்கள் தூக்கத்திலும் கழிக்கக்கூடாது, அதே இபாதத்துகள் இல்லாமல் விழித்திருக்கவும் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் விழித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒன்றில் கியாமுல்லைல் இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும், அல்லது ஒரு பகுதி இஸ்திகுபால் ஈடுபட வேண்டும், அல்லது குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும். இப்படி அமல்களில் அந்த நேரங்களை கழிக்க வேண்டும். மூன்றாவது அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது விடயம், அதாவது இதா அத்துல் வக்த், நேரங்களை வீணாக்குவது. இரவு என்பது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இரவும் 9 மணித்தியாலங்கள் 10 மணித்தியாலங்கள் தான் வரும். அவசரமாக அந்த நேரங்கள் சென்றுவிடும். எனவே நாம் அந்த நேரங்களை நன்மைகள் மட்டும் கழிக்க வேண்டும், வீணாக கழிக்க கூடாது, நேரங்களை வீணடிக்க கூடாது. வீணடிக்க கூடாது என்று சொன்னா சில சகோதரர் என்ன செய்வாங்க, சகோதர சகோதரிகள் ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் பெருநாளைக்கு மிகவும் நெருக்கமான நாட்கள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, கடை பஜார்களே தெருகளே சுத்தி கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய வானவர்கள் எல்லாம் நன்மைகள் செய்யக்கூடிய இடங்களே சுற்றி கொண்டிருப்பார்கள். மஸ்ஜிதுகளிலும் எங்கெல்லாம் நன்மைகள் இடம்பெறுகிறதோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, அந்த இடங்களிலே வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்ப நாம இந்த நாட்களில் இந்த இரவுகளில் நாங்கள் அந்த வானவர்களுடன் ஒன்று சேர்ந்திருக்காமல், அவர்களுடைய பாவ மன்னிப்பை அவர்களுடைய துவாவை பெற்றுக் கொள்ளாமல் நாம் நேரங்களை கடை தெருக்களிலும் பஜார்கள் நாங்கள் வீணடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களை போன நஷ்டவாளர்கள் யாருமே இல்லை. அதே போல சிலர் என்ன செய்வார்கள், இரவுடைய பெரும் பகுதியை சமையலிலே கழிப்பார்கள். அதிலும் பெண்கள் என்ன செய்வாங்க, விதவிதமான உணவுகள் தயாரிக்கிறதுக்காக வேண்டி பெருநாளுடைய நாட்களுக்கு ஏற்பாடு செய்வதற்காக என்ன செய்வாங்க, ரமாவுடைய கடைசி சில இரவு என்ன செய்யும், உணவுகள் தயாரிப்பதில் நேரங்கள் வீணாக கழியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நேரங்களை கழிக்க கூடாது. அதே போன்று இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் நாங்கள் அவசியம் இல்லாத எந்த ஒன்று கூடல்களையும் நாங்கள் கூடக்கூடாது. தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, நேரங்கள் வீணாகும்படி நாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்று கூடல்களை நாங்கள் வைக்கக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, பாக்குகள்ல கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க, வீணாக கதைத்துக் கொண்டு இரவுகளை கழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் 4வது தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், அதாவது நாம் நமது உடல் உறுப்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நமது கண்கள், நமது நாவு, நமது கண்கள், நமது நாவு அதே நமது செவி, இதன் மூலமாக எந்த பாவங்கள் நடைபெறக்கூடாது. அதிலும் குறிப்பாக நாம் ரமதானிலே செய்த அமல்கள், ரமதானிலே நாம் செய்த அமல்கள் வீணாகும்படி நம்முடைய நாவினால் எந்த பாவங்களையும் செய்துவிடக்கூடாது. சில வேளை நாம் என்ன செய்வோம், அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவோம், புறம் பேசுவோம், அதே போன்று குறைகளை சொல்வோம். இப்படி அதிகமாக நம்முடைய நாவின் மூலமாக பாவங்கள் நடைபெறும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நமது ரமதானிலே முதல் பகுதியில் செய்த நன்மைகளை நாங்கள் அதிகமாக இழந்து விடுவோம். லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் செய்யக்கூடிய நன்மைகளை நாங்கள் என்ன செய்வோம், அதிகமாக இழக்கக்கூடிய அந்த விஷயம் நடந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் முக்கியமாக 5வதாக நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இரவுகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், சில விடயங்களை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். அதிலும் குறிப்பாக நமது மொபைலிலும் அதாவது சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்களை விட்டு நாம் என்ன செய்யணும், தூரமாக வேண்டும். அது டிவியாக இருக்கலாம், இணையதளமாக இருக்கலாம். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் நன்மைகளை செய்வதற்கும் எதெல்லாம் நமக்கு பாதிப்பாக இருக்குமோ, தடையாக இருக்குமோ, அந்த தடையிலிருந்து நாம் என்ன செய்யணும்,
நீங்கிவிட வேண்டும். தேவைக்கு மட்டும் ஏதாவது பேசுறதுக்கு அவசரமான செய்தியாக பேசுறதுக்கு மட்டும் என்ன செய்யலாம், இந்த இரவுகளை நாங்கள் மொபைல யூஸ் பண்ணலாம். அது போக நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த சமூக வலைதளங்களை நாம் நியூஸ்களிலும் வேறு செய்திகளை பார்ப்பதிலும், அதே போன்று வாட்ஸ்அப்ல மெசேஜ்களை ஷேர் பண்ணுவதிலும், பேஸ்புக்ல நேரங்களை கழிப்பதிலும் நாங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய தொழுகையுடைய நேரம், நம்முடைய துவாவுடைய நேரம், நம்முடைய இஸ்திக்பாருடைய நேரம், நம்முடைய திக்ருடைய நேரம், குர்ஆன் திலாவத்துடைய நேரம் எல்லாம் எங்க போயிடும், அந்த டிவியிலும் சமூக வலைதளங்களிலும் வீணாக கலந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு நாங்கள் ஆர்வம் எடுக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நாம் என்னென்ன வணக்கங்களை செய்து அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த வணக்கங்களை செய்து நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.